அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான மகா மோகினியோட வசிய எந்திரத்தை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த எந்திரம் எவர் ஒருவர் பயன்படுத்துறாங்களோ, எவர் மீது பிரயோகிக்கிறாங்களோ, அந்த ஒரு நபர் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை இந்த மெத்தட் பண்ணாங்களோ அவங்களுக்காக வாழ தொடங்கிடுவாங்க. அவர்களை விட்டு ஒரு பொழுதும் அவங்க பிரிந்து இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற பேச்ச மட்டும்தான் கேட்பாங்க. அவங்களுடைய காலடியிலே விழுந்து கிடப்பாங்க. அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இப்போ இந்த எந்திரத்தை நீங்க எதுல வரையணும் அப்படின்னா, உங்ககிட்ட செப்பு தகடு இருந்தது வாங்க முடியும் அப்படின்னா செப்பு தகடுல நீங்க வரையலாம். அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல செப்பு தகடு உங்களுக்கு எளிமையா கிடைச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் வாங்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கிளீனான யூஸ் பண்ணாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த எந்திரத்தை இப்படிதான் வரையணும் அப்படிதான் வரையணும் அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. நான் கொடுத்திருக்க எந்திரத்தை அப்படியே நீங்க வரைந்து கொள்ளுங்க. எந்திரம் வரையும் பொழுது கவனமாக வரையணும். எந்த ஒரு அடித்தலும் திருத்தலும் இருக்கவே கூடாது. நீங்க செப்பு தகடு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை நீங்க கட்டாயமா சொல்லி ஆகணும். பேப்பர்னா உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த எந்திரத்தை எந்த நாள்ல வேணாலும் நீங்க தாராளமாக வரையலாம். இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த எந்திரத்தை வரையணும், அதுவும் 8 மணிக்கு மேலே. இந்த எந்திரத்தை வரைந்து முடித்ததுக்கு அப்புறமா ஜிப்லாக் கவர்ல போட்டு இதை அப்படியே உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம், இல்ல உங்களுடைய சட்டை பையில நீங்க வச்சுக்கலாம். இந்த எந்திரத்துக்கு நீங்க மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த எந்திரம் எவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்குதோ அது வரைக்கும் அதோட பவர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும். விரும்பிய நபரை நீங்க பார்க்க போறீங்க, அவங்க கிட்ட பேச போறீங்களா, அப்போதுலாம் இந்த எந்திரத்தை உங்க கையோடவே வச்சுக்கோங்க. மேக்சிமமா ஒரு 7 நாட்களுக்குள்ள இதனுடைய பலனை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். நம்பிக்கையோட இருந்து பண்றவங்களால மட்டும்தான் இந்த மெத்தடை உங்களால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ரெண்டாவது, உடல் மற்றும் மனம் ரொம்பவே தூய்மையா இருக்கணும். எந்திரம் வரையும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதுல நினைத்து கொண்டே வரையணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.